இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவனான ஒரு கான்செப்ட். எல்லா வீடியோல இதான் சொல்றேன்ல, ஆனா இது என்ன ரொம்பவே இம்ப்ரஸ் பண்ணுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ரியலா இந்த வார்த்தையை சொல்றோமோ அப்படின்ற மாதிரி இருந்தது. சோ ஆஃப்ஸ்குவாட் வீடியோ ஃபுல்லா பாருங்க, வேற லெவலா இருக்கும் போது. என்னோட பெரிய ஸ்பீச் சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கு, ரெண்டு பேர் பாத்துட்டு இருக்கு. அப்பதான் நம்மளோட வேவ் கரெக்டா இருக்கும், நம்ம ஃபாலோ பண்ண முடியும். வீடியோக்குள்ள போயிடலாம். பிரிச்சுக்கலாம். ஸோ இது ரொம்பவே வந்து ரேர். இது எனக்கு தெரிஞ்சு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அவைலபிளாகவே இருக்கு. இந்த மாதிரி ஐட்டம்லாம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. நீங்கள் டெத் வைஸ் காஃபி வேறு கேட்டிருந்தீங்களா, அதை ஆர்டர் போட்டுட்டேங்க, ஒன்றும் வரமாட்டேங்குது, அது அவ்வளோ நேரம் ஆகும் போலுக்கு. எனவே வெயிட் பண்ணுங்கள், நம்ம இதை பிரித்து இது உள்ள என்ன இருக்கு அப்படின்றத காட்டுறேன். அதுக்கடுத்து இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறது அப்படின்றதையும் காட்டுறேன். தெரியுதா? ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு க்ளவுஸ் மாதிரி இருக்கா? எஸ், இது ஒரு க்ளவுஸ் தான், ரைட் ஹேண்டில் போடக்கூடிய ஒரு க்ளவுஸு. அதுக்கடுத்தது இங்கே ஒன்று இருக்கும், தம்னையிலே போட்டிருப்பேன், ஆல்ரெடி க்ளெஸ் பண்ணிருப்பீங்க. பட் இருந்தாலும் தம்னையில் சரியாக கவனிக்காமல் வந்தவங்களுக்காக திருப்பி சொல்லிடுறேன். அதுக்கடுத்து இதுவும் ஒரு க்ளவுஸ் தான். அதுக்கடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலாஸ்டிக்கு. அதுக்கடுத்தது இது என்ன தெரியுமா? ஸோ மீன் பிடிப்பீங்கள, மீன் பிடிச்சதுக்கப்புறம் கையில் உள்ளே எழுக்கிறதுக்கு நம்ம ஒரு இது யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஒரு வீலுன்னு சொல்லாமா அது. அதுக்கடுத்தது இங்கே இருக்குல்ல, இதுதான் ரொம்பவே ஷார்ப்பான ஆப்ஜெக்ட். இது என்ன அப்படின்னா மீன் பிடிக்கிறதுக்கான ஒரு ஸ்லிங்ஷாட்டு. நான் இது மாதிரி வந்து செய்யலான்னு பிளான் போட்டேன், பட் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டாக இருக்குன்றதப்ப நம்ம அதை வாங்கி இருக்குன்றதை பார்க்கலான்றதுக்காக நான் வாங்கியே வச்சுட்டேன். அதுக்கடுத்தது இது வந்து அடிக்கிற குண்டு. அதுக்கடுத்தது இதுதான் அந்த பேஸ். நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே ரெண்டு குண்டிகோல் இருக்கு, ஸ்லிங் ஷாட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ட்ரெடிஷ்னல், இதை கம்பேர் பண்ணுறதுக்கிட்ட எதுவுமே வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடர்னாக இருக்கும், பட் இதோட கொஞ்சம் பவர் அதிகம் தான், பட் ஆனால் இதோட ரேட் அதிகம். ஓகேங்களா? அது எல்லாத்தோட பவரும் கான்செப்ட் வைஸும் ரேட்டும் அதிகமானா இதுதான். சரி இருங்க, நம்ம எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ இது வந்து அந்த கையில் கொடுக்குற அந்த பேஸு. உங்களுக்கு ஃபைனல் ஐடியா வந்துருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, இப்படி பிடிச்சிக்கிட்டே இப்படி வச்சு அடிக்கிற ஒரு ஸ்லிங் ஷாட் தான். பட் இது நார்மல் கிடையாது, இது வந்து ஃபிஷிங் பண்ணக்கூடியது. இதுவும் கொடுத்துருக்காங்க, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அடிக்கிற குண்டு மாதிரி. இன்கேஸ் இது வந்து நார்மலானதும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ஃபிஷிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக. ஸோ அதுக்கடுத்தது வேற லெவலாக இருக்குல்ல பாருங்க. இதுலேருந்து வர 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 நூல் வரும், தெரியுதா? நீங்கள் வந்து இதை சுத்த சுத்த திருப்பி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது பாருங்க, இது என்ன அப்படின்னா இதுதான் அந்த ஸ்லிங் ஷாட்டை நம்ம வச்சு எரியிற ஒரு குட்டி அம்புன்னு வச்சுக்கலாம். நல்லா செம்ம ஷார்ப்பாக இருக்கு பார்த்தீங்களா, பட்டார்னு போய் அந்த மீனை போய் அடிக்கும். ஸோ அடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ஏரியோ குளத்துலேயே அடிப்போம். அதை நம்ம எடுக்கிறதுக்காக தான் இந்த கயிறு, ஏன்னா இந்த கயிறில் வந்து இதை நம்ம ஜாயின் பண்ணுறோம். அது நம்ம எங்கேயாவது இழுத்து அடிப்போம், அது சொருகுனதுக்கப்புறம் போய் போய் எடுக்க தேவையில்லை. இதை வச்சு நம்ம சுற்றினாலே அழகாக மீன் தூண்டி மாதிரி வந்துடும். ஸோ இந்த கான்செப்ட் வைஸே வேறு லெவலாக இருந்ததுனால தான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். இது நம்மளை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணதுனால தான் நம்ம கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்லிங் ஷாட்டாக எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம். ஓகே ஆஃப்ஸ்குவாட், ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஒரு நார்மலான ஒரு உண்டிகோல் ஸ்லிங் ஷாட்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி போட்டுக்கலாம், அதே மாதிரி மெக்கானிசம் தான். இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா க்ரிப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அவங்க கொடுத்த சில புல்லட்ஸ் மாதிரி இருக்குது எப்படின்னா, இங்கே ஒரு பேக்கெட்டில் கொடுத்துருக்காங்க, ஒரு 50 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம அடிச்சு பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றத. தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப தூரம் போல பரவாயில்ல. ஓகே, கரெக்டாக அந்த மரத்தை அடிக்கிறேன். செஸ்ட்டு மிஸ், அடிக்கிறதுலாம் வராது, அடி அடிக்கிறது மட்டும்தான் வரும். பக்கத்தில் போச்சுடா பைத்தியம், அதுதான் செஸ்ட்டு மிஸ். ஒண்ணுமே தெரியலையே. சொன்ன மாதிரி இதில் மொத்தம் ரெண்டு கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிங் ஷாட்டுக்கு, அது ஒன்றொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷிங்கெலாம் பிடிப்போம் பார்த்தீங்களா, அதை வச்சு அடிக்கிறதுக்கானது. ஸோ இப்போ நம்ம இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இது எத்தனை எத்தனை ஆட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமாகும். ஸோ அதனால் வந்து நம்ம ரெண்டு ஆட் பண்ணிப்போம், அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா தேவைனா மூணு ஆட் பண்ணிப்போம். ஆஃப்கா, நீங்கள் தான் சொல்லணும் இந்த கான்செப்ட் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இது நல்லா இருந்தது அப்படின்னா சொல்லுங்கள், நான் இதுமாதிரி நிறைய ஐட்டம் ஏதாவது தேடி கண்டுபிடிச்சி போட பார்க்குறேன். ஓகே, ஸோ இது ஒன்றே போதும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து இது ஒன்று அப்புறமா ஆட் பண்ணுவோம். ஸோ அதுக்கடுத்து வந்து இந்த கையில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரைட் ஹேண்டுக்காக இருக்கிற மாதிரி. எதுக்கு அப்படின்னா நீங்கள் இழுத்து அடிக்கிறீங்களா, ஸோ இப்போ அடிக்கிறப்ப அந்த ஷார்ப் மீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையை தொலைச்சிட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த பக்கம் மாட்டிட்டு இது வந்து கயிறு வந்து பார்த்தீங்களா இப்போ சுற்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இருங்க, இதையும் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம இதையும் வந்து சொருவிட்டு வேலையை காட்டுவோம். ஆனால் பரவாயில்ல, எல்லாமே செட்டாக வந்து அவங்களே கொடுத்துருக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. எல்லாத்துக்கும் இந்தமாரி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு அயன் மான் மாதிரியே இல்லை இந்த கலர் காம்பினேஷன் பார்க்குறப்ப. பார்க்கவே சீனாக இருக்குது, பிடிக்க தெரியுதோ இல்லையோ, அதை வச்சுட்டு வெளில போனாலே வேறு லெவலாக இருக்கும்.
ஓகே ஆஃப்ஸ்குவாட். ஸோ இதோட பவர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கடுத்தது இந்த கயிறு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வச்சு நம்ம விட்டதுக்கப்புறம் நம்மளால் திருப்பி ரெக்கவர் பண்ண முடியாது. நம்ம சின்னதாக ஒரு ட்ரைனிங் செக்ஷன் மாதிரி பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போய் பார்க்கணும், அப்படியே பிடிக்க முடியுமான்னு தெரியல. ஸோ இப்போ இது எவ்வளோ தூரம் பவர் வரைக்கும் போகுது அப்படின்றத பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒரு ஹூக் மாதிரி மாற்றுறதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு மெட்டல் ரிங்கு மாதிரி இருக்கும். இது எதுக்குனா நீங்கள் ரொம்ப பிடிச்சி இழுக்க முடியாது, அதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கண்ணா. எப்படினு ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பிடிச்சதுக்கப்புறம் நல்லா இழுத்து இப்படி விட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும். நான் அடிச்சு காட்டுறேன் எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னு பாருங்க. பா பாருங்க, நல்லா அந்த ஃபுல் ராடுமே நல்லா உள்ளே போயிடுச்சு. இது என்னன்னா செம்மண்ணாக இருக்குது, களிமண்ணாக இருக்குன்றதால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நல்லா போய் இதுவாகிக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போனோம், இதே வந்து திருப்பி வந்து நம்ம கயிறு கட்டிட்டு அது போயிட்டு எவ்வளோ தூரம் போகுது, அதை நம்ம எப்படி திருப்பி ரெக்கவர் பண்ண முடியுதுன்றத பார்ப்போம். ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அந்த கயிறு கட்டாமல் எவ்வளோ தூரம் போய் எவ்வளோ ஸ்ட்ராங்காக அடிக்குதுன்னு பார்த்தோம், மிரண்டு போயிட்டோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ளே போய் சொருவிட்டு எடுக்கவே முடியல, அந்தளவு மண்ணில் போய் சொருவிடுச்சு. ஸோ இது வந்து எந்தளவு பவர் இருக்குன்னு எங்களுக்கு ஐடியா வந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கயிறை கட்டி வச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கையில் கட்டி வச்சிருந்தேன், அதோட இப்படி கட்டுறது தான் பெட்டர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன தான் சொன்னாலும் இது கொஞ்சம் டேஞ்சரான விஷயம் தான். ஏன்னா நீங்கள் சுற்றிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு பைல வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்துனீங்கன்னா அது உள்ளே வந்து ஃப்ரீயாக போகும் நூல். அது திருப்பி நீங்கள் வந்து சுற்ற ஆரம்பிச்சிங்கன்னா நார்மல் இதுக்கு மாறிடும். எதுக்குனா மீன் குத்துறதுக்கப்புறம் அது எடுத்துகிட்டு போகிறப்ப அந்த ட்ராகை டைட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கான்செப்ட் தான். சரி, அதெல்லாம் நம்மளுக்கு போட்டு ரொம்ப குழப்பத்த வரல. இப்போ நான் அடிக்கிறேன் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகுதுன்றதை பார்ப்போம். அதுக்கடுத்து நம்ம ஃபிஷிங்கே ஆரம்பிப்போம். ஸோ அது எவ்வளோ பிடிக்க முடியும்னு தெரியல, பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நான் இழுத்து விட்றேன் எவ்வளோ தூரம் போகுதுன்றதை பார்ப்போம். பார்த்தீங்களா ஸ்பீடு எவ்வளோ தூரம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அழகாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்படி சுற்ற 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 வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியிலேருந்து உங்கள்கிட்ட வந்துடும். இப்போ நான் தண்ணிக்கிட்டே விட்டு காட்டுறேன். ஓகே ஆஃப்ஸ்குவாட். ஸோ நிறைய இடத்துல தேடி தேடி பார்த்தா மீனே கிடைக்கல. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு ஃபுட்டேஜுக்கு, அதாவது மீன் லொக்கேஷனுக்காக பார்க்க போனால் அந்த இடத்துல மீன் இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த நாள் வந்து பார்க்குறோம், நண்டு பத்தொம்பது கூட நோண்டி எல்லாத்தையுமே மீன் எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சிட்டாங்களா இல்லை காண போயிடுச்சான்னு தெரியல. நம்ம ராசி அப்படி இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். எப்படின்னா நாங்கள் வந்து அந்த அமேசானில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அம்பலா நெட்டுன்னு சொல்லி ஒரு மீன் பிடிக்கிற வீடியோ போட்டோம், உள்ள கேமரா வச்சு. ஸோ வீடியோ பார்க்கலாம், போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக மாட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா குட்டி குட்டி மீன்ஸ் இதெல்லாம் பார்த்து வச்சிருக்கோம். பார்ப்போம் நம்மளுக்கு எதாவது மாட்டுச்சு அப்படின்னா இந்த வீடியோ சம்தியாக போவோம். ஏன்னா இந்த இதுக்கு கான்செப்ட்டுக்கு நல்லாயிருக்கும். இருக்கு இருக்கு அந்த பக்கம்லாம் இருக்குது. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு போயிடுவோம். தெரியுதா? ஆஸ்கார்ட். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி மீனை அடிச்சிட்டோம். ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டேமேஜ் ஆகிடுச்சு. சுருவில் ஏன்னா ரொம்ப சின்னதாக இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாடையை மட்டும் இது பண்ணிச்சு. பட் ஆனால் உயிர் இருக்குது, நீடிலும் தொலைஞ்சு போச்சு. சரி ஓகே, நம்ம இந்த ஓரம் விட்டுருவோம், ஏன்னா இப்போதைக்கு ஒன்றும் தேவையில்ல. A few moments later. என்ன பிடிப்பமா மாட்டமா? பிடிச்சதும் ஒன்று செத்து போச்சு. இரு வெயிட் பண்ணுவோம், ஏதாவது கிடைக்குதா. அவன் உட்காந்துட்டான்டா, அப்படி செட்டில் ஆகி வாடா. வேற லெவல் எடுத்துருவாடா. தெரியுதா? மாட்டிக்கிச்சு. நல்லா கிட்ட போயிடா, போக்கஸ். ஏன்டா பயமுறுத்துறா? ஓகே ஓகே ஆஸ்கார். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு மேலே ட்ரை பண்ணோம். ஆக்சுவலாக நாங்கள் அந்த இடத்துல போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் நிறைய குட்டிக்கிட்டோன்னு இருந்தது, அப்பிலேருந்தே கிடைக்கல. மெயினாக யதார்த்தமாக அடிச்சுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுச்சு. ஆனால் இது வந்து ரொம்பவே டேஞ்சரான மெத்தடு. நான் அந்த ப்ராடக்ட் லிங்க் கூட தரப்போகிறதுல. ஏன்னா வந்து நீங்கள் அடிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கையில் அடிக்கிறப்ப எனக்கு ஊறப்பட்ட சராய்ப்பு இதை பாருங்கள். அந்த நூல் வெளில போகிறப்ப கிழிச்சது அதுமாதிரி நிறைய அடி இருக்குது. விட்டுலாமா என்ன? ஏன்னா சமைச்சி சாப்பிட்றலாம். உயிரோட தாண்டா இருக்குது. இதை எடுத்து இங்கே ஓரம் வச்சுரு. ஓடு 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 ஓடு. நான் வச்சுட்டு வரேன்.
ஓகே ஆஃப்ஸ்குவாட். ஸோ இந்த வீடியோ நம்ம யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அந்த கான்செப்ட் ரொம்ப டேஞ்சராக இருந்தது, ஆனால் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தது, அதனால் தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க, நான் இதுமாதிரி வேறு தான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், பட் நீங்கள் ட்ரை பண்ணுறது ரொம்பவே டேஞ்சரானது அதை சொல்லிக்கிறேன். அதான் நான் லிங்க்கு கூட நான் தரல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி க்ளவுஸ் கொடுத்துருக்காங்களா, இதில் வந்து உள்ள ஒரு மெட்டல் ஷீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஏன்னா அது மிஸ் ஆச்சுன்னா கையை கூட தொலைச்சிட்டு போவோம், அதுவும் டேஞ்சர். பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்றதுனால ட்ரை பண்ணாதீங்க ஓகேவா. எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் போட்டுவிடுங்க, யாருக்காவது ஷேரும் பண்ணுங்களா, நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி வேறு ஏதாவது வேணும்னாலும் சொல்லுங்கள், நம்ம அதுமாதிரி போட ட்ரை பண்ணுவோம். ஓகே வீடியோ முடிச்சுக்கலாம்.